கலாபாரதி அகாடமி உங்களை அன்போடு வரவேற்கிறது. இப்போ நம்ம பிஹேவியல் அடாப்டேஷன் பார்த்தோம். அதில் அனிமல்ஸ் ஒழுங்கிக்கிறது, ரெஸ்ட் எடுக்கும்போது போய் ஒழுங்கிட்டு ரெஸ்ட் எடுக்கிறது, சாப்பாட்டுக்கு நைட்டில் போய் தேடுறது பகலில் தேடாமல், இதெல்லாம் ஒரு டைப் ஆஃப் பிஹேவியல் அடாப்டேஷன். ஆனால் அதுக்கும் பாடி ஃபிசியாலஜிக்கல் கண்டிஷனுக்கும் ஓரளவுக்கு சம்மந்தம் இருந்தாலும் முழுசாக அதை நம்பி இல்லை. அதர் திங்ஸ் வந்து ஃபிசியாலஜிக்கல் அடாப்டேஷன். இன்னொரு அடாப்டேஷன் ஃபிசியாலஜிக்கல் அடாப்டேஷன்னா, உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து பாடி சிஸ்டமும் அதனுடைய என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்றபடி, அதனுடைய ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸுக்கு ஏற்றபடி தன்னை சேஞ்ச் பண்ணிக்கிறது. தட் இஸ் ஃபிசியாலஜிக்கல் அடாப்டேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், வந்து ஒரு சிங்கம் இருக்குது, அது வந்து என்ன செய்யுதுன்னா மிருகங்களை அடித்து சாப்பிடுது. ஸோ கடினமான பெரிய மிருகங்களை அடித்து சாப்பிடணும்னா அதை பல் வந்து அதுக்கேற்றபடி மாறி அமைஞ்சிருக்கணும். அதனுடைய டைஜஸ்டிவ், அதனுடைய ஜீரண மண்டலமும் அது மாதிரி அமைஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஒரு பசுமாடு இருக்குது, அது அசைவோடும் பிராணிகள், அது புல்லை பூரா தின்னுகிட்டே இருக்கும். ஸோ அதனுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் அதுக்கேற்றபடி மாறி அமைஞ்சிருக்கு. அது ஒரு இறப்பைக்கு பதிலாக நாலு வயிறு இருக்குது அதில். அதே மாதிரி யானை வந்து சாப்பிடக்கூடிய பட்டையெல்லாம் ஜீரணம் பண்ணிடும். ஸோ ஃபிசியாலஜிக்கலி இட் இஸ் அடாப்டட் அதனுடைய கண்டிஷன்ஸ்க்கு ஏற்றபடி. ஹியூமன் பீயிங்ஸ் பார்த்திங்கன்னா அதே மாதிரி, நம்முடைய கண் இருக்குது, நார்மலாக இப்படி இருக்கும், திறந்துருக்கு. பட் லோ லைட் வந்தோடனே அது என்ன செய்யுது, சுருங்கிக்கிடுது. யுவர் பீப்புள் ஆட்டோமேட்டிக்கலி டைலேட், கெட் பிக்கர் இன் டார்க் பிளேஸ் டு லெட் மோர் லைட். இப்போ இருட்டு நிலைமையில் நம்ம பார்க்குறோம்னு சொன்னால், இந்த பீப்புள் என்ன செய்யுது, நல்லா விரிஞ்சு நிறைய லைட் உள்ளே போக விடுது, நம்முடைய பார்வைக்கு அடாப்ட் பண்ணிக்கிறது. ஸோ திஸ் இஸ் அ ஃபிசியாலஜிக்கல் அடாப்டேஷன். இந்த லைட்டுங்கிற எக்ஸ்டர்னல் கண்டிஷனுக்கு ஏற்றபடி இந்த பீப்புளுடைய சைஸு என்ன பெருசாகுது. இது நார்மல் பீப்புள், ரொம்ப பிரைட் லைட்டு போட சுருங்கிக்கணும், கொஞ்சம் லைட் உள்ளே விட்டால் போதும் பார்க்குறதுக்கு. ஸோ திஸ் இஸ் அ ஃபிசியாலஜிக்கல் அடாப்டேஷன் இன் ஹியூமன் பீயிங். அதே மாதிரி நம்ம ஒரு பத்து நாய் விரட்டுனா கிடுகிடுன்னு ஓடுவோம். ஸோ அவ்வளோ ஸ்பீடாக ஓடுறதுக்கு பாடியில் சம் அட்ரினலின் ஹார்மோன் இஸ் செக்ரிட்டட், பம்ப்டு இன் டு தி பிளட் ஸ்ட்ரீம். வென் யூ கெட் ஸ்கேர்டு, பயமானாலோ அல்ல சர்ப்ரைஸ் ஆனாலோ ஓடினாலோ, அல்ல ராக்கெட்டில் ராட்டினத்தில் சுற்றும் போது கூட அது மாதிரியெல்லாம் வரும். ஸோ நியூயர் கண்டிஷன்ஸ்க்கு வரும்போது பாடி அடாப்ட் பண்ணுது ஃபிசியாலஜிக்கலாக, மோர் ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணி. ஹார்ட் ஸ்பீட்ஸ் அப் அண்ட் வி ஆர் ரெடி டு ரன். ஒருத்தர் திருடன் பிடிச்சிருக்கிறான், என்ன பிடிச்சிட்டு பிச்சு பிடிங்கிட்டு பயமுறுத்தி கத்துறது ஓடுறது எல்லாமே நடக்குது. தீஸ் ஆல்சோ ஃபிசியாலஜிக்கல் அடாப்டேஷன். அதே மாதிரி நம்முடைய சம்மரில் எக்ஸ்ட்ரல் டெம்பரேச்சர் ரொம்ப ஹையாக இருக்குது, நம்ம ஏராளமாக என்ன செய்கிறோம், வேர்க்குறோம். இதுக்கு இந்த எக்ஸ்ட்ரல் டெம்பரேச்சர் நம்ம வேர்வையில் பட்டு இது எவாப்ரேட் ஆகிறதுக்கு டெம்பரேச்சர் யூஸ் ஆகும், பாடிக்குள்ளே பெருசாக பாயாது. ஸோ பாடியில் டெம்பரேச்சர் வந்து நார்மலாக மெயின்டைன் ஆகும். டு மெயின்டைன் தி கூல்னஸ், பாடியை கூலாக வச்சுருக்கிறதுக்கு நம்ம நிறைய வேர்க்குறோம். தீஸ் ஆல்சோ ஏ ஃபிசியாலஜிக்கல் அடாப்டேஷன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், வில் மீட் அகைன் இன் த நெக்ஸ்ட் டிஸ்கஷன். தேங்க்யூ.